திமுக கூட்டணி கட்சிகளே அதிமுகவுக்கு பாஜக போயிடுச்சுன்னா வந்துடும்ங்கிறாரு. அப்போ அதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா? அப்போ ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கும் பொழுது அதிலிருந்து யாரும் வெளி செல்வதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரிகிறது. இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டம் நடந்தது, ஆனால் அந்த 5 மாநில தேர்தலுக்கு அப்புறமா அது கொஞ்சம் பலமிழந்து காணப்பட்டது மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். இதெல்லாம் இன்றைக்கு நீங்கள் பேசுவதெல்லாம் அன்றைக்கே கூட்டத்திலே பேசப்பட்டது. மேற்கு வங்காளத்தில் எந்த பிரச்சனை இருக்கும், கேரளாவில் எந்த பிரச்சனை இருக்கும், இதுவெல்லாம் பேசப்பட்டது தான். உங்கள் கட்சி சார்ந்த ஒரு நபரே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம ஜாதி பற்றி பேசுவோம், மன்சூர் அலிகான் திரிசாவை பற்றி என்ன பேசினாரு? ஜாதி பிரச்சனைகளில் உங்களோட கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிற நீங்கள் இந்த விஷயத்துக்கு என்ன பதிவு செய்கிறேங்கிற கேள்வியும் இருக்குல்ல. ஜாதி ஒழிஞ்சிருக்கா? ஒழிக்கணும், போராடி ஒழிஞ்சிருமா? இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் நீங்கள் ஜாதியெல்லாம் ஒழிக்க முடியாது. தமிழ்நாட்டில் எதிர்கட்சி அதிமுகவா நினைக்கிறீங்களா, பாஜகவா நினைக்கிறீங்களா? ஆளுநருடனான சட்ட போராட்டம், 5 மாநில தேர்தல், கூட்டணி கணக்குகள், 2024 தேர்தலை திமுக கூட்டணி எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பது குறித்து பல்வேறு விஷயங்களுக்காக நாம் இன்று சந்திக்க இருக்கும் நபர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஈஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆளுநருக்கு எதிராக சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டம், ஆளுநர் வீட்டுக்கு போகணும்லாம் பேசியிருந்தீங்க, நீதிமன்றத்தோட தீர்ப்பும் வந்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க? தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி அல்லாமல் மற்ற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களிலே ஆளுநர்கள் அந்தந்த அரசுக்கு துணை நிற்பது கிடையாது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவிலே தமிழ்நாடு, பஞ்சாப், கேரளா, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களிலே தான், தெலுங்கானா கூட, இந்த மாநிலங்களில் தான் யார் ஆளுநர் என்பதே வெளியே தெரிகிறது. மற்ற மாநிலங்களிலே ஆளுநர் யார் என்றே தெரியவில்லை. அந்தளவிற்கு தமிழகத்தை பொறுத்தவரை ஆளுநர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளை பரப்புகின்ற ஒரு மனிதராக தொடர்ந்து பேசி வந்திருக்கின்றார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் மாநில ஆட்சியை முடக்குகின்ற விதத்திலே, நிர்வாகத்தை முடக்குகின்ற அந்த நடவடிக்கைகளிலெல்லாம் தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கிறார். சட்டமன்றத்திலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அந்த அவையிலே நிறைவேற்றப்பட்ட அத்தனை மசோதாக்களையும் நான் கையொப்பமிட மாட்டேன் என்று அடம் பிடித்து கொண்டு அவற்றையெல்லாம் நிறுத்தி வைத்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நிறுத்தி வைப்பது என்பதே ஒப்புதல் தரவில்லை என்ற அர்த்தம் என்று கூட ஒரு நேரத்திலே அவர் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் பார்த்து பொறுத்து தமிழக அரசை பொறுத்தவரை மிக அதிகமான பொறுமை காத்து விட்டார்கள். கடைசியாகத்தான் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். நீதிமன்றம் ஒரு சரியான பாதையை இந்தியாவுக்கு காட்டியிருக்கிறது. நீதிமன்றமும் புரிந்திருக்கிறது, இப்படி ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்தால் இந்தியாவிலே ஜனநாயகம் தகர்க்கப்படும், சர்வாதிகார ஆட்சிக்கு இது வழிவகுக்கும் என்பதை நீதிமன்றம் புரிந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய முடிவுகளை முடக்கி போடுவதற்கு ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக சந்தேகமின்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டு கணக்கிலே கிடப்பில கிடந்த அத்தனை கோப்புகளையும் நீதிமன்றத்திலே வழக்கு என்றவுடன் நீதிபதிகள் ஒரு வழிகாட்டுதலை அவர்கள் பேசிய பின்னால் உடனடியாக ஆளுநர் திருப்பி அனுப்புகிறார். இதை என்றோ செய்திருக்கலாமே. அப்ப இதுதான், இவ்வளவுதான் ஆளுநருக்கான அந்த அதிகாரம் என்பதை நீதிமன்றம் புரிய வைத்திருக்கிறது. தமிழ்நாடு ஆளுநரை பொறுத்தவரை இந்த ஆளுநர் என்ற அந்த நாற்காலிக்குரிய அந்த மரியாதையை மக்கள் மத்தியிலே சிதைத்து விட்டார் என்பதுதான் உண்மை. இப்போ நீங்கள் ஆளுநரோட அதிகாரம் இவ்வளவுதாங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை எதிர்கட்சி வலுவாக இல்லாது தான் இங்கே ஆளுநரோட குரல் ஓங்கி ஒழிக்கிறதுக்கு காரணமா? இப்போ அதிமுக பாஜக கூட்டணியிலேருந்து வெளில வந்துட்டோன்னு சொல்கிறாங்க. ஒரு இந்த கூட்டணி முறிவை எப்படி பார்க்குறீங்க? இப்போது அதிமுக ஒரு வலுவான எதிர்கட்சியாக இருக்குன்னு நம்புறீங்களா?
நீங்கள் எதை வைத்து இதை கேட்கிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது. அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது திமுக எதிர்கட்சியாக இருந்தால் கூட ஆளுநருக்கு எதிரான போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். மாநில சுயாட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எப்போதுமே குரல் கொடுக்கக்கூடியவர்கள், அதை எதிர்கட்சியாக இருக்கும் போதும் செய்திருக்கிறார்கள். அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த கேள்வியை கேட்கின்றீர்கள். என்னை பொறுத்தவரை ஆளுநர் பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டிலே வளர்ப்பதற்கான அந்த முயற்சிகளை செய்கிறார். அது எதிர்கட்சிகள் எதிர்த்திருந்தாலும் கூட ஆளுநர் ஒரு மாறுபட்ட செயல்பாடுகளை கொடுத்திருப்பார் என்பது நான் நம்பவில்லை. இல்லை, ஒரு பக்கம் ஆளுநர் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக பாஜகவோட உறவு இப்போ இல்லை அப்படின்னு ரொம்ப அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க. இந்த சிறுபான்மையின வாக்குகள் தான் பாஜக இருந்ததுனால வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் சிறுபான்மையின வாக்குகள் வருங்கிறது ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் செயற்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றி விட்டார்களே ஒழிய பாரதிய ஜனதா கட்சிக்கான அந்த எதிர்ப்பை காட்டவில்லை. அவர்களுடைய கொள்கைகளை இவர்கள் இதுவரை விமர்சிக்கவே இல்லை. அவர்கள் கூட்டணியிலிருந்து வெளிவந்ததற்கான காரணமும் மாநில தலைமையை சுட்டிக்காட்டித்தான் அவர்கள் வெளிவந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது மக்கள் மத்தியிலே ஒரு சந்தேகம் இருக்கிறது, திரும்பவும் இவர்கள் கூட்டணி உருவாகிவிடும் என்று இருக்கிறது, இல்லை என்றால் கூட தேர்தலுக்கு பிறகு அவர்கள் ஒன்றாகத்தான் போவார்கள் என்ற நிலைமைதான் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அவ்வளவு சீக்கிரம் மக்களுடைய எண்ணங்களை மாற்றிவிட முடியுமா என்பது ஐயம்தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் சொல்கிறாரு, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் சொல்கிறாரு, திமுக கூட்டணி கட்சிகளே அதிமுகவுக்கு பாஜக போயிடுச்சுன்னா வந்துடும்ங்கிறாரு. அப்போது அதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா? இல்லை, இது வந்து நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா நம்ம இப்சன் பட்ஸ் எல்லாம் போட்டு பேசலாம். பட் இப்போ 2 மாதம் ஆகிடுச்சு, இல்லை அதுக்கான அறிகுறி எங்கேயா தெரியல. இன்னும் வாய்ப்பு இருக்குது. அங்கே தொகுதிகள் ஒதுக்கி பங்கீடு இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இன்னும் அதிருப்தியில் இருக்கிறவங்க இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்களே. ஊடகங்களிலே மக்கள் மத்தியிலே செய்திகளை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள், அதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல எங்களுக்கு தெரியவில்லை. அப்போது திமுக கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளும் 2021 இருந்த மனநிறைவோடு இப்பையும் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? அது ஒரு வெற்றி கூட்டணி. அது கூட்டணி மாறுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பது போல கண்டிப்பாக தெரியவில்லை. இதில் வந்து அதே மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களா, அதெல்லாம் வந்து தேர்தலிலே கேள்வி அல்ல. ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் அந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நோக்கம். அப்போ ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கும் பொழுது அதிலிருந்து யாரும் வெளி செல்வதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இல்லை, அணிக்கு புதியவர்கள் வந்திருக்காங்க, ஏற்கனவே இருந்தவர்கள் சிலர் வெளியேறி இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தொகுதி பங்கீட்டில் கேட்ட தொகுதிகள் கிடைக்குமா? திமுக முன்பு இருந்த நிலை இப்போ தொடருமாங்கிற கேள்வி. சிலர் அப்படிங்கிறது இல்லைல்ல, அதாவது இப்போ வந்து இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே வெளியே போயிருக்காங்க, இவ்வளோதான். அவங்க ஒருத்தர் தான் வெளியே. கமல் வந்திருக்காருங்கிறாங்க. நீங்கள் அது வந்து கமல் வந்திருக்காரு நீங்கள் தானே சொல்கிறீங்க. கமல் வந்திருக்காரு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் வரலை, வரலாம். ஆனால் வந்து வெளியே போயிருக்கிறதுன்னு பார்த்தா ஐஜேகே தானே, அவங்க இன்னைக்கு போகலையே, சட்டமன்ற தேர்தலையே வெளியே போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன இக்கட்டு, என்ன அழுத்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். போன முறை ஒரு தொகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போட்டிட்டாங்க, இந்த முறையும் நாடாளுமன்ற தேர்தலில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அந்த இடங்கள் போட்டிடுமா, இல்லை கூட இடங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்பு? இதுவெல்லாம் இன்றைக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் அல்ல. ஏனென்றால் செய்திகளிலே ஒரு தூண்டி விடுறதுக்கோ இல்லை வந்து குத்தி விடுறதுக்கோ ஏதாவது பேசலாம். பட் இதெல்லாம் பிப்ரவரிக்கு பிறகு அப்போ தான் வந்து பேச்சுவார்த்தைகள் நடக்கும், அப்போது தான் இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் வந்து அந்த சூழ்நிலைகளில் எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும். இல்லை, இன்னைக்கு பேசுகிறதெல்லாம் எதிர்கட்சிகள் ஒன்றா சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணி, இந்தியா கூட்டணி. ஏற்கனவே இங்கே மதசார்பு கூட்டணின்னு இருக்கீங்க, இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டம் நடந்தது. ஆனால் அந்த 5 மாநில தேர்தலுக்கு அப்புறமா அது கொஞ்சம் பலமிழந்து காணப்பட்டது மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். இன்னும் அந்த தலைவர்களுக்குள்ளேயே கருத்து முரண்கள், இந்த விஷயம்லாம் எதிர்கட்சிகளோட பக்கம் கொஞ்சம் பலவீனத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தெரியுது. இல்லை, ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து இந்தியா கூட்டணியினுடைய பெங்களூர் கூட்டத்திலும் மும்பை கூட்டத்திலும் கலந்து கொண்டவன். இதெல்லாம் இன்றைக்கு நீங்கள் பேசுவதெல்லாம் அன்றைக்கே கூட்டத்திலே பேசப்பட்டது. மேற்கு வங்காளத்தில் எந்த பிரச்சனை இருக்கும், கேரளாவில் எந்த பிரச்சனை இருக்கும், இதுவெல்லாம் பேசப்பட்டது தான். அதனால் வந்து சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அந்த வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் என்பதையெல்லாம் பேசித்தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது.
இதெல்லாம் புதிய கருத்துக்கள் அல்ல. அங்கு அனைத்து கட்சிகளாலும் இது பேசப்பட்டு விட்டது. ஆனால் இதுவெல்லாம் அந்த ஒரு வேறுபாடுகளை உருவாக்கும் என்று நான் நம்பவில்லை. ஆனால் இந்த 5 மாநில தேர்தல்களிலே பல கட்சிகள் ரொம்ப வேகமாக தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிற காரணத்தில் 5 மாதம் நடக்கும். 5 மாதத்துக்கு முன்னாடி ராஜஸ்தானில் எதிரெதிராக நின்றுட்டு அடுத்த 5 மாதத்துக்கு அப்புறம் ஒன்னா நின்னா மக்கள் ஏற்றுக்குவாங்களா? அது மக்களை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்துருக்கோம். நாடாளுமன்ற தேர்தலை வேறு கோணத்திலே பார்க்கிறார்கள், சட்டமன்ற தேர்தலை வேறு கோணத்திலே பார்க்கிறார்கள். கடந்த காலங்களிலே பல மாநிலங்களிலே வந்த தேர்தல் முடிவுகளும் இதை காட்டியிருக்கிறது. அதனால் மக்களை வந்து அவ்வளவு நீங்கள் வந்து குறைவாக மதிப்பிடக்கூடாது. தேசிய அரசியலில் இன்னும் காலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே தமிழ்நாட்டில் கடந்த 2021லேருந்து இப்போ வரைக்கும் திமுக ஆட்சியில் இடம்பெற்றிருக்கீங்க. சில விஷயங்களுக்கு கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனாலேயே பதில் சொல்ல முடியலையோ சர்ச்சைகள் எழும்போது? இல்லை, அதில் என்ன எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அதாவது இது வந்து பாருங்கள், கூட்டணிங்கிறது தேர்தல் கூட்டணி, ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனியாக கொள்கை இருக்கிறது. எல்லா கட்சிகளுடைய கொள்கையும் ஒன்றாக இருந்தால் தனித்தனி கட்சி நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் வந்து அப்படி வந்து அந்தந்த கட்சிகளுக்கென்று கொள்கைகள் இருக்கிறது, அதன் அடிப்படையிலே எல்லோரும் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதனால் ஒரு கருத்தோடு எல்லோருமே ஒத்துப்போக வேண்டும் என்று எதிர்பார்ப்பது யாரும் எதிர்பார்ப்பதும் கிடையாது. இல்லை, இப்போ நான் குறிப்பாக கேட்க விரும்புகிறேன், ஒரு நாங்குநேரி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் திமுக அரசோட செயல்பாடுகள் மேலே இன்னும் அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுற நிலையில், இல்லை இதே அதிமுக ஆட்சியில் இந்த கட்சிகள்லாம் எதிர்த்து குரல் கொடுத்துருப்பாங்க, போராட்டம் பண்ணியிருப்பாங்க, திமுக ஆட்சிங்கிறதுனால அமைதியாக இருக்காங்கன்னு எதிர்கட்சிகள் செயலேருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. எதிர்கட்சிகள் என்றாலே குற்றம் சாட்ட வேண்டியதானே? அதாவது எதிரெதிர் அணி என்பதே இல்லை. ஆனால் அந்த போராட்டங்கள் வலுவாக இல்லையே எதிர்கட்சிகள் கூட்டணி கட்சிகள்டேந்து திமுக கூட்டணி கட்சிகள்டேந்து இந்த விஷயங்களில் செயல்பாடுகள் இல்லை, அது ஒப்பீட்டு அளவில் குறைவாக இருக்குங்கிற அதற்கான கண்டனத்தை அதற்கான விஷயங்கள் எல்லாம் நடந்து தான் இருக்கிறது. இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அரசாங்கத்தில் காவல்துறையில் அதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நாங்கள் கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால் அதை காவல்துறையிலே கேட்டு தெரிந்து கொள்கிறோம். நடக்கிற நடவடிக்கைகள் எங்களுக்கு தெரிகிறது. இப்போ எதிரணிகளை இருக்கிறப்ப என்ன நடக்கிறது என்று தெரியாது. அப்போ அவர்கள் கேள்விகளை கேட்பார்கள், இவர்கள் பதிலை சொல்வார்கள். நாங்கள் கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால் காவல்துறை அதிகாரிகளிடத்திலே அமைச்சர்களிடத்திலே முதலமைச்சரிடத்திலே நாங்கள் என்ன நடக்கிறது என்று நேராக கேட்டுக்கொள்ள முடிகிறது. இப்போ நானே ஒரு எதிர்கருத்தை சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீர்களா? நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீர்கள், இதை முதலமைச்சர்களிடமே கேட்கக்கூடாதா? நீங்கள் ஊடகத்தில் இதை சொல்ல வேண்டுமா என்று கேட்க மாட்டீங்க? என் கேள்வியும் நீங்கள் சுலபமாகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் கேட்டீங்களா, இது என்ன நடக்குது, ஏன் இப்படிலாம் நம்ம கூட்டணி அரசில் இப்படி ஒரு சிக்கல் இருக்கேன்னு? இல்லை, இதற்கான விளக்கங்கள் முதலமைச்சர் அமைச்சர்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். காவல்துறையுடைய பதில்களை எல்லாம் அவர்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. எப்போது வேண்டுமானாலும் கேட்கலாம், அதற்கான பதில் வரத்தான் செய்கிறோம். குறிப்பாக நான் அந்த மறுபடியும் அந்த விஷயத்தை கேட்க விரும்புகிறேன். இந்த ஜாதிய ரீதியான தாக்குதல்கள் இல்லை ஜாதிய ரீதியான கருத்துக்களை முன்வைக்கிறது, இந்த விஷயம் பெரும்பாலும் இப்போ தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கிறதா ஒரு பார்வையும் இருக்குது. அதுக்கு உங்களோட பதில்? அதாவது இதை நான் அதை பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். அதாவது தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் அல்லது சமூக வலைதளங்களாக இருந்தாலும் இன்றைக்கு பெருந்துறை சிப்காட்டினுடைய தொழிற்சாலைகளிலிருந்து கழிவு நீர் வருகிறது என்பதை எல்லோருமே அறிவார்கள். சுற்றி இருக்கிற கிராமங்களிலே யாரும் வாழ முடியாது. விவசாய நிலங்கள் அத்தனையும் பால்பட்டு போனது. ஆயிரக்கணக்கான பேருக்கு புற்றுநோய் வந்திருக்கிறது. பல பேர் இறந்து போய்விட்டார்கள். இதையெல்லாம் ஒரு விவாத பொருளாக வைத்து யாராவது விவாதிக்கிறார்களா? நிச்சயம் செய்தியாக்கப்படுது, ஊடகங்கள் விவாதிக்கிறார்களா? செய்தி வருகிறது, செய்தி வந்து சமூக வலைதளங்களிலே, நீங்கள் சமூக வலைதளங்களில் வருவதை வைத்து என்னை கேட்கிறீர்கள், அதனால் பதில் சொல்லுகிறேன். அந்த சமூக வலைதளங்களிலே இதை பற்றி எங்கேயாவது விவாதம் வைத்தது உண்டா? அந்த போராட்டக்காரர்களை அழைத்து வைத்து ஏதாவது பேசியது உண்டா? இன்றைக்கு ஜவுளி தொழிலுடைய நிலைமை உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டிலே ஜவுளி தொழிலால் எவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு, குறைஞ்சபட்சம் ஒரு 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற தொழில் ஜவுளி தொழில். 1 கோடி பேர் வேலை இழக்கப் போகிறார்கள். இது தமிழ்நாட்டிலே என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு 40 கோடி பேர், 25 கோடி பேர் இந்தியாவிலே வேலை இழக்கப் போகிறார்கள். அத்துணை ஆர்டர்களும் பங்களாதேஷுக்கும் மற்ற நாடுகளுக்கும் சென்று கொண்டிருக்கிறது. தொழிலை பல ஸ்பின்னிங் மில் மூழ்கிட்டு இருக்காங்க, எல்லாம் வேலை பேசிகிட்டு இருக்காங்க.
இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஜவுளி தொழில் இந்த நிலைமையில் இருக்கிறது, இதை பற்றி யாராவது வாய்த்தது உண்டா? நான் என்ன கேட்கிறேன், ஆக்கப்பூர்வமாக அன்னைக்கு வந்து மதுரவாயிலிருந்து துறைமுகம் வரைக்கும் அந்த பாலம் நடக்காமே இருக்கு. அது நடந்திருந்ததுன்னா பல லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு வர்த்தகமாக போயிருக்கும். அதை பற்றி ஏதாவது ஊடகத்திலே பேசுவது உண்டா, விவாதம் செய்வது உண்டா? நிச்சயமா பற்றியெல்லாம் யாருக்குமே கவலை கிடையாது. அதுக்கான செய்திகளும் ஊடகம் கண்டிப்பா அதை பதிவு செஞ்சிருக்கு. இன்னும் வந்து குறிப்பா சமூக வலைதளங்களை கேட்கறது இல்ல. ஆனா நம்ம ஜாதி பத்தி பேசுவோம், மன்சூர் அலிகான் திரிசாவை பத்தி என்ன பேசினாரு, அப்புறம் வந்து ரமீதாவோட கணவர் என்ன ஆனாரு, இதுதான் நம்ம சமூக வலைதளம். இல்ல இல்ல, நிச்சயமா ஒரு ஒரு நேரத்திலையும் ஊடகங்கள் இந்த விஷயத்த பதிவு பண்ணிருக்கு. இந்த விஷயத்தை ஏன் கேட்குறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டத்தில் உங்கள் கட்சி சார்ந்த ஒரு நபரே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட சடங்கு நிகழ்வுகளை குறிப்பிட்டு இது இந்த சமூகம் சார்ந்த விஷயம், இதை நம்ம வந்து இதை நம்ம செய்யணுங்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த கேள்வி உங்களை நோக்கியும் வைக்கப்படுது, அந்த விமர்சனம் உங்களை நோக்கி வைக்கப்படுது. அந்த விமர்சனத்துக்கு ஜாதி பிரச்சனைகளில் உங்களோட கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிற நீங்கள் இந்த விஷயத்துக்கு என்ன பதிவு செய்கிறேங்கிற கேள்வியும் இருக்குல்ல. அதாவது ஒன்று வச்சுருக்கேன், நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் வந்து பெற்றோர்களுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றியிருக்கிறார். அந்த பதினாலு அந்த நிகழ்ச்சி நடக்கிறப்ப நீங்கள் சுற்றி இருக்கிற பெற்றோர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி ஆரவாரம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து பெற்றோர்களுடைய விருப்பத்தை அவர் அங்கே நிறைவேற்றியிருக்கிறார். அதே போல் பல இடங்களிலே பெற்றோர்கள் தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். அதையும் அவர் அந்த இடத்துல செய்து இது பெற்றோர்களுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றியிருக்கிறார். ஒரு சில ஊடகங்களிலே சமூக வலைதளங்களே கூட நான் பார்த்தேன், அவர் யார் என்று கேள்வி, அந்த பெற்றோர்கள் யார், குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் நினைப்பதற்கு தாய் தந்தை யார், இப்படியெல்லாம் கேள்வியா? இதெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கலாமா? நன்றாக தன்னுடைய பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று தாயும் தகப்பனும் கவலைப்படக்கூடாதா? நன்றாக இருக்க தாய் தகப்பன் யார் என்று ஊடகத்தில் கேட்கிறார்கள் என்று சொன்னால் மாற்று கருது இல்ல. ஆனா நம்ம இங்க தமிழ்நாடு அரசியல் சமூக நீதி மன்னாதான் இருக்கு, நம்ம இங்க பெரியார் கொள்கைகள் பரவி இருக்கு, பெரியார் மண் வேற மாநிலத்துல இருக்கிற சமூக கட்டமைப்பு இங்க இல்லைன்னா நம்ம பேசுறோம். அப்ப அந்த மாதிரியான இடத்துல இந்த மாதிரி விவாதங்கள் உருவாகிறதே சரியோ? ஒண்ணு மட்டும் வச்சுக்கங்க, சாதி ஒளிஞ்சிருச்சா? ஒழிக்கணும் போராடிட்டு இருக்கோம். ஒளிஞ்சிருமா? ஒழிக்கணும் போராட்டம் இல்ல இல்ல, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நீங்க அரசினுடைய கல்வி கூடங்களில் இடஒதுக்கீடு ஜாதி அடிப்படையில் இருக்கு இல்லையா? ஜாதி அடிப்படையில் இருக்கு. அரசு வேலைகள் ஜாதி அடிப்படையில் இருக்கு. தேர்தலில் வேட்பாளர் ஒவ்வொரு கட்சியும் ஜாதி பார்த்து தான் நிறுத்துகிறார்கள். நீங்கள் பல அதிகாரிகள் அந்தந்த துறையிலே அவர்கள் ஜாதி சார்ந்து அந்த உதவிகளை செய்கின்றார்கள். இதெல்லாம் நம்ம வந்து ஏன் பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இடஒதுக்கீடுக்கான அமைப்பை தான் அரசாங்கம் உருவாக்கி வச்சிருக்கு. ஆனா அதை நம்ம பெருமையா பேசுற இடத்துக்கு நகர்ந்துட்டோமோங்கிற கேள்வி இருக்கு. அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் இப்ப வந்து இதை ரொம்ப ஒழிக்க முடியுமா? நீங்க வந்து என்ன பண்றீங்க, தேர்தலுக்கு ரெண்டு வாரம் இருக்கிறப்ப ஒரு ஜாதியோட பேரை மாத்துறீங்க ஓட்டுகளுக்காக. ரெண்டு மணி நேரம் தேர்தல் அறிவிப்புக்கு இருக்கிறப்ப ஒரு ஜாதிக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க. அப்ப நீங்க ஜாதியை தூக்கி பிடிக்கலையா? யாராவது கேள்வி கேட்டீங்களா இப்படி ஜாதியை தூக்கி பிடிக்கலாமான்னு? இல்ல. அப்ப வந்து அரசியல் கட்சிகள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஜாதி சார்ந்து, ஏன் அதையே விவாதமாகல? இல்ல, 10.5% இடஒதுக்கீடு குறிப்பிடுறீங்கன்னு தோறது, ஆனா அதுவுமே விவாத பொருளாச்சு இல்ல? அது விவாத பொருளாகி தேர்தல் களத்துல மக்கள் அதுக்கான முடிவுகளை கொடுத்தாங்கல்ல, அந்த முடிவுகள் அதிமுக எதிராக அமைஞ்சதை பார்க்க முடிஞ்சல. என்ன சொல்றேன்னா, ஜாதியை ஒழிச்சிட்டீங்களான்னு அதுக்குதான் நான் கேட்கறேன். அதாவது திரும்ப திரும்ப நீங்க வந்து ஒரு ஜாதியோட பேரை மாத்துறீங்க, எதுக்காக மாத்துறீங்க? எதுக்காக மாத்துறீங்க? வரலாறு அப்படிங்கிறதுக்காக மாத்துறீங்களா தேர்தலுக்கு முன்னாடி? அல்லது தேர்தலுக்கு முன்னாடி தனி இடஒதுக்கீடு கொடுக்குறீங்கன்னா என்ன நோக்கத்துல கொடுக்குறீங்க நீங்க? அரசியல் கட்சிகள் உங்களுக்கு எல்லாம் ஜாதி வேணும் இல்ல? பொதுமக்களோ இல்ல அதிகாரிகளோ அரசு நிர்வாகமோ பண்ணல, அரசியல் கட்சிகள் தானே மறுபடியும் இந்த முன்னாடி சொல்ல வர்றேன்னா, நான் வந்து இது வந்து இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் நீங்கள் ஜாதியெல்லாம் ஒழிக்க முடியாது. அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி ஜாதியை வந்து தூக்கி பிடிக்க தான் செய்வாங்க. இது வந்து அதாவது ஜாதிகளுக்கு இடையே இணக்கமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை பற்றி கேவலமாக பேசினா அதுக்கு சட்டம் இருக்குது, அதுக்கு சட்டம் இருக்குது.
அது தவறு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே சமயத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நடவடிக்கை எடுத்தால் உங்களுக்கு கேள்வி வருகிறது. அதே அரசியல் கட்சிகள் தேர்தலுக்காக செய்தால் அதை அரசியல் கட்சி தானே செய்கிறார்கள் என்று கலந்து போகிறீர்கள். நோக்கம் உங்களோட பதிலிருந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இன்னும் அந்த இடத்துல மக்களோட சமூகம் சார்ந்த புரிதல் இன்னும் மேம்பட வேண்டிய கட்டாயம் தேவையும் இருக்குங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அதான் நான் அதான் சொல்றேன், இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இது வந்து யதார்த்தம். வேணும்னா மேடை ஏறி பேசலாம், ஆனால் வந்து என்ன ஆகும், அழிஞ்சிருமா, அது முடியுமா? இப்போ இருக்கிற இந்த கட்டமைப்பில், இப்போ நம்ம இருக்கிற கட்டமைப்பில் இது சாத்தியமில்லை. ஆனால் அதே சமயத்தில் எல்லா ஜாதிகளும் ஒருவருக்கொருவர் உறவுகளாக இருக்க வேண்டும். ஒன்று, அதாவது கல்யாணம் பண்ணுறதுனால மட்டுமே ஜாதி அழிஞ்சிடும் அப்படின்னு நினச்சா எல்லோரும் அழிஞ்சிருக்கணும், எல்லோரும் முடிஞ்சிருக்கணும். அப்படி நினைக்கிறது கண்டிப்பாக ஒரு நடக்காத விஷயம். இன்னும் திரும்பவும் அது அரசியல் கட்சிகள் சார்ந்த இடத்துக்கு தான் நகருது. நான் இன்னொரு ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்கணும்னு விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் எதிர்கட்சி அதிமுகவாக நினைக்கிறீங்களா, பாஜகவாக நினைக்கிறீங்களா? பாஜக தங்களை எதிர்கட்சின்னு கிளைமே பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் எதிர்கட்சி அதிமுக தான், அதில் எந்த எண்ணிக்கை அளவிலையா செயல்பாடு அளவிலையாங்கிற கேள்வி. இல்லை, எப்படியா இருந்தாலும் அதாவது ஒரு வாக்கு வங்கியை ஒரு ஆதரிக்கிற மக்கள் அதிமுகவுக்கு அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எதிர்கட்சி என்பது அதிமுக தான். அதிமுக எதிர்கட்சியை மட்டும் செயல்படலை, அந்தந்த பகுதியில் அந்தந்த தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அவங்க அடிமட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், இப்பவும் செய்கிறார்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட. அதுதான் அவங்கள வந்து எதிர்கட்சியாக வச்சிருக்கு, மக்கள் அவங்களுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. சும்மா வெறும் பேசியே பண்ண முடியுமானா இந்த காலத்தில்? முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை அரசு கவனிக்க தவறுது, அதை திமுக கட்சி கூட்டணி கட்சிகள் கேட்கலன்னா நாங்கள் தான் கேட்குறோம் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் தான் குரல் கொடுக்குறோம். ஆளுங்கட்சி கூட்டணிங்கிறதுனாலயே திமுக கூட்டணி கட்சிகள் கண்மூடி அவங்களை ஆதரிக்கிறாங்கன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் தேசிய கட்சிங்கிறதுனால உங்களுக்கும் கடமை இருக்குது இல்லையா? நீங்கள் வந்து ஒரு மாநில கட்சியாக இருந்தால் நீங்கள் இப்போ கேட்குற கேள்வி ரைட்டு, அவர் பேசுகிறதெல்லாம் ரைட்டு. இது ஒரு தேசிய கட்சி. அப்போ காவிரி தண்ணீரில் என்ன உங்களுடைய நிலைப்பாடு, இதெல்லாம் கேள்வியாக தானே இருக்கும். நாங்கள் அங்கே ஒன்று பேசுவோம், இங்கே ஒன்று பேசுவோன்னா மக்களை ஏற்றுப்பாங்களா? நீங்கள் வந்து ஒரு மாநில கட்சியில் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் ஒரு தேசிய கட்சி, அங்கே ஆட்சியில் இருக்கிறீங்க, பல்வேறு விஷயங்களை கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் வந்து நாங்கள் இலவசமாக வீடு கொடுத்தோம், இலவசமாக வீடு கொடுத்தோன்னு எல்லா தொகுதியிலையும் பேசுகிறாரு. மனசாட்சியை தொட்டு சொல்லணும், அந்த இலவச இலவசம்னு இவங்க சொல்கிற வீட்டில் 62% மாநில அரசுடைய பங்கு, 38% தான் ஒன்றிய அரசினுடைய பங்கு. அதை வச்சுக்கிட்டு இவர் எல்லா தொகுதியிலையும் நாங்கள் வந்து இலவச வீடு கொடுத்துருக்கோம், 500,000 வீடு கொடுத்துருக்கோம், 500,000 வீடு கொடுத்துருக்கோம். மாநில அரசுடைய பங்கு என்ன? 62%. அப்போ அதிகப்படியான பங்கு மாநில அரசுக்கு இருக்கிறப்ப நாங்கள் இலவசமாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு புரியுமில்லை. அது மாதிரி வந்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் அவரிடத்துல இல்லை. மக்கள் வந்து இதையே எவ்வளோ நாள் பார்த்துட்டு இருப்பாங்க. டிஎம்கே ஃபைல்ஸ் நீங்கள் சொல்லும்போது ஏடிஎம்கே ஃபைல்ஸும் எதிர்பார்ப்பாங்கல்ல, இதாக கொடுக்குறேன் அதாக கொடுக்குறேன். வெளியில் வந்துட்டாங்க, ஏடிஎம்கே ஃபைல்ஸும் வரும்னு தான் சொல்கிறாரு. சரி, கொடுத்துருக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்க வேண்டியதானே? அதாவது இது வந்து இப்போ ஏன் வந்து அதாவது கூட்டணி முறிவிற்கு முன்பு அதிமுக எவ்வளோ விமர்சனம் பண்ணார், எவ்வளோ விமர்சனம் பண்ணார், கூட்டணி முறிவிற்கு பின்பு என்னாச்சு? ஒரு வார்த்தை கூட வெளியே அதிமுகவை பற்றி ஏதாவது அவர் அவர் பேச்சில் எங்கேயாவது ஒரு வார்த்தை உண்டா? ஏன் என்னாச்சு? நேர்மையாக பண்ண வேண்டியதானே, நீங்கள் தான் நேர்மையான ஆளாச்சு, பேச வேண்டியதானே, ஏன் பேசலை? தமிழ்நாடு அரசியல் திமுக அதிமுக இருக்குன்னு சொல்லிட்டீங்க, தேசிய அரசியலில் ஒரு பக்கம் மோடியின் முகம், இன்னொரு பக்கம் யார்? அதாவது இந்த கூட்டணி அமைந்த போதே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டணியுடைய அடித்தளமே யார் ஆளக்கூடாது என்பதுதான் அந்த ஒற்றை நோக்கம். பிரதமரை பொறுத்தவரை தேர்தலுக்கு பிறகு அனைத்து கட்சிகளும் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஒன்று சேர்ந்து பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள். கடந்த காலங்களிலே அதுவெல்லாம் நடந்திருக்கிறது, ஏதோ புதிதாக நான் சொல்லவில்லை, கடந்த காலங்களிலே இதுவெல்லாம் நடந்திருக்கிறது. அதை போல நடக்கும் பொழுது
கண்டிப்பாக ஒரு சர்வாதிகார துணியிலே ஆட்சி இருக்காது. இல்லை, ஆனால் 2019 திமுக தலைவராக இருந்தப்ப ராகுல் காந்தியை வந்து ராகுல் காந்தியை வருக நல்லாட்சி தருகன்னு அழைக்கிறாரு. ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர்னு இந்தியா முழுக்க எனக்கு தெரிஞ்ச அறிவிச்ச ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் நினைக்கிறேன். அப்போ இங்கே தமிழ்நாட்டில் ராகுல் வெர்சஸ் மோடின்னு இருக்கிறப்ப மக்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ எனக்கு மோடி வெர்சஸ் யாருங்கிற கேள்வி அப்படியே இன்னும் நிற்குது. அந்த எனக்கான தெளிவு, நான் இதுக்கு வேணான்னு முடிவு பண்ணால் எனக்கான ஆல்டர்னேட் யாருங்கிற கேள்வி இருக்கும்ல. அதான் பல பல தேர்தல்களிலே காங்கிரஸ் கட்சியை கூட பிரதமர் வேட்பாளரை அறிவிக்காமல் தேர்தலை சந்தி தமிழகம் எல்லா காலங்களிலையும் அறிவிச்சிருக்கு. கலைஞர் அறிவிச்சிருக்காரு. இல்லையே, மன்மோகன் சிங் பிரதமராக வந்தப்ப எங்கேயாவது அறிவிச்சிருக்கீங்களா? நீங்க சோனியாவை ஆதரிச்சாங்க. பிரதமர் வேட்பாளர் யார் அறிவிக்கப்பட்டதா? இல்ல மொராஜி தேசாய் வந்தப்ப அறிவிக்கப்பட்டதா? இதெல்லாம் அறிவிக்கப்படவில்லையே. ஏன்னா நரசிம்மராவ் பிரதமராக வந்தபோது பிரதமர் வேட்பாளரை அறிவிச்சு தான் தேர்தலை சந்தித்தார்களா? அப்போ இந்த வாட்டியும் இப்படி ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணி தான் வரும், பெரும்பான்மை கட்சி ஒன்று இருக்காதுன்னு சொல்றீங்க. அதாவது கூட்டணியாக வரணுங்கிறது தானே ஆசை. மாநில கட்சிகளுக்கு அதிலே பங்கு இருக்க வேண்டும். அப்போதான் வந்து மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படும். அதில் அந்த நோக்கத்தில் என்ன தவறு இருக்கிறது? அதாவது ஒரு ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், மாநிலங்களுக்கான உரிமையை ஒன்றிய அரசு பறிக்கக்கூடாது. அப்போ இப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு ஃபெடரல் சட்டம் இல்லை, ஒரு 7-8 பிரதமர் வேட்பாளர்கள் உள்ளுக்குள்ள இருக்காங்கன்னு பிஜேபி விமர்சிக்குது, அதுதான் பிரச்சனையா? இல்லை இல்லை, அதாவது அப்படி யார் சொன்னாங்க? அமித்ஷா சொல்றாரு, உள்ள நிதிஷ்குமாருக்கும் மம்தாக்கும் பிரதமர் கனவு இருக்கு, இந்த கூட்டணியில் இருக்கிற அகிலேஷுக்கு பிரதமர், அங்கே கூட தான் யோகிக்கு பிரதமர் கனவு இருக்கு. ஒரே கட்சி தானே, அவர் எழுத்து வேலை பார்க்க போறாரு. மோடி பிரதமர் சொன்னா யோகி இப்போ எழுத்து வேலை பார்க்க போறாரு, என்ன பண்ண போறீங்க? இப்படி கேட்கலாம் இல்லையா? அவர் சொன்னாருன்னா நானும் சொல்லலாம் இல்லையா? கூட்டணி வந்து கூட்டணி கூட்டம், இந்தியா கூட்டணி கூட்டம், கூட்டத்துக்குள்ள இது மாதிரி கருத்து வேறுபாடுகள் இல்லை. பிரதமர் யார் அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி யாருமே கிளைம் பண்ண போகிறது கிடையாது. நோபடி கிளைம்டு. அதனால் யாருமே கிளைம் பண்ணலைங்கிறது எனக்கு தெரியும். நான் வந்து உள்ளே இருந்தேன். வெளியே இருக்கவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், நானும் என்ன நாளைக்கு அது சிக்கலாக மாறிடுமோங்கிற ஒரு கேள்வி மக்கள் மனதிலேயே இருக்குல்ல. நாளைக்கு ஜெயிச்சிடுறாங்க, ஒரு போதிய பெரும்பான்மை கிடைக்குதுன்னா இவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவிருமோ? ஏன், கடந்த காலங்களில் இப்படி ஆட்சி நடக்கவில்லையா? கடந்த காலங்களில் இப்படி ஆட்சி வெற்றிகரமாக நடக்கவில்லையா? ஏன், 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் ஆட்சி அப்படி தான் நடந்தது? ஏன், வாஜ்பாய் தலைமையில் அப்படி ஒரு ஆட்சி நடக்கவில்லையா? ஆனால் தேசிய கட்சி ஆட்சி செஞ்சாங்கல்ல, இப்பயும் அந்த டோன் வருமாங்கிறது தானே கேள்வி. அது தெரியாது, தேர்தலுக்கு பிறகு. நீங்கள் வந்து யார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, தேர்தலுக்கு பிறகு தானே அது. நிறைவு கேள்வியாக உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இப்போது இடதுசாரிகளும் காங்கிரஸும் ஒரே அணியில் இருக்காங்க. இந்தியா முழுக்க அந்த மாதிரியான கட்டமைப்பு இல்லை. பீகாரில் ஓரளவுக்கு இந்த நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு அணியில் இருக்காங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த பீகார் தமிழ்நாடு மகாராஷ்டிரா தாண்டி இந்த ஃபார்முலா மற்ற மாநிலங்களில் உண்மையாலுமே சிக்கலாக தான் இருக்கா? இல்லை, இப்போ நீங்கள் வந்து இப்போ கேரளாவே எடுத்துக்கோங்க. கேரளாவில் தனித்தனியாக இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. இப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை, யார் ஜெயிச்சாலும் இந்தியா கூட்டணி தானே. அங்கே டெல்லி ஆட்சியை பொறுத்த அளவுக்கு எல்லாமே இந்தியா கூட்டணியில் இருக்கு. இல்லை, இங்கே நீங்கள் இடதுசாரிகள் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் நிற்கிறாங்கன்னா அங்கே காங்கிரஸ் போட்டியிட மாட்டாங்க, திமுக போட்டியிட மாட்டாங்க, நீங்கள் போட்டியிட மாட்டீங்க. ஆனால் அங்கே அப்படி இல்லை, இல்லை ஒரே தொகுதியில் ரெண்டு பேர் போட்டியிடும் போது ஒரு குழப்பம் வரதான். கடந்த தேர்தலிலேயே அப்படி தானே இருந்தது. 2019 தேர்தலில் கூட்டணிங்கிற பேர் காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டிலே திமுக கூட்டணியிலே இருந்தது. கம்யூனிஸ்டுகளும் இதே கூட்டணியிலே இருந்தார்கள். கேரளாவில் மாறி இல்லையா? அப்போ கூட்டணி இல்லையே, இந்தியா கூட்டணி இல்லையேங்கிற கேள்வி. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் கூட்டணி இருந்ததா இல்லையா? தமிழ்நாட்டில் இதே வாதம் தானே வந்தது, என்ன உங்களுக்கு வேறுபட்டு போச்சு அதில்? இல்லை, இந்த தமிழ்நாடு மாடல் இந்தியாவுக்கு பொருந்தலையோங்கிற கேள்வி நகர்த்துறாங்கல்ல. தமிழ்நாடு மாடல் பாராளுமன்ற தேர்தலில் எல்லாத்துக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் ஒரே கூட்டணி நம்ம வந்து வெற்றி பெற்று போயிட்டே இருக்கிறோம். மற்ற மாநிலங்களிலே இதுபோல் அமையலை, அமைவதற்கான வாய்ப்புகளும் சில மாநிலங்களிலே இல்லை, இல்லாமல் இருக்கு. அதுதான் எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. இது கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது. இங்கே ஒரு இணக்கமான சூழல் இருக்குது. இங்கே ஒரு மாநில கட்சியோடு சேர்ந்து எல்லாரும் பயணிக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே வரும்போது ஒரு தேசிய கட்சி, இப்போ மேற்கு வங்காளத்தில் மம்தாவா காங்கிரஸாங்கிற போட்டி இருந்துக்கிட்டே இருக்குல்ல, அந்த கேள்வி. அதெல்லாம் வந்து இப்போ பாம்பே மும்பை கூட்டத்திலேயே பேசப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நம்ம கோல் என்னவோ அதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாரும் தெளிவாக இருக்காங்க. யாரும் குழப்ப முடியாது. வெளியிருந்தெல்லாம் யாரும் வந்து இந்த கூட்டணியை வந்து ஒன்றும் பண்ணிட முடியாது. 2024 தேர்தல் யாருக்கானது? 2024 தேர்தல் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய
வெற்றியை பெறும். கண்டிப்பாக எல்லா கட்சிகளும் இணைந்து ஒரு நல்ல ஆட்சி அங்கே கொடுக்கப்படும். இன்றைக்கு இருக்கிற மந்த தொழில்நிலை மந்தநிலை, விவசாயிகளுடைய பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை அத்தனையும் தீர்க்கக்கூடியதாக அங்கு அரசு அமையும். குறிப்பாக மாநில உரிமைகள் கண்டிப்பாக தொடப்படாது, மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு அரசு டெல்லியிலே அமையும். அதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சார். தமிழ்நாடு அரசியலில் ஒரு சில கட்சிகள் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. அப்போது திமுகவும் நாங்கள் ஹவுஸ்ஃபுல்னு போர்டு போட்டுருச்சா இல்லை இன்னும் யாராவது வருந்தா வாய்ப்பு இருக்குங்கிற இடம் இருக்கா? குறிப்பாக பாமகவோட முன்னெடுப்புகள் சில நேரங்களில் உங்களோட செயல்பாடுகளை பாராட்டுறாங்க, அந்த புள்ளியிலேருந்து கேட்குறேன். இல்லை அதை வந்து நான் திமுக தலைமை தான் அதை சொல்லணும். ஏன்னா வந்து திமுகவோட நிலைப்பாடு கூட்டணி நிலைப்பாடுகள் எல்லாம் நான் சொல்வது சரியாக இருக்காது. ஆனால் சில கட்சிகள், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த சில கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் பிரிந்த பின்னால் யாரோடு அவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்வது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஜனவரி பிப்ரவரியில் அதற்கான தீர்வுகள் வரும். இத்தனை நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.